வணக்கம் நண்பர்களே, நான் தகவல் உழவன். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தெளிவற்ற ஒரு படத்தை பார்த்துக்கிட்ருக்கோம். எப்படி தெளிவற்றதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தோட ஒப்பிட்டு பாருங்களேன். இது கொஞ்சம் கருப்பு நிறம் இல்லாமல் தெளிவாக இருக்குது இல்லைங்களா? ஆனால் வந்து சுற்றி நிறைய வெற்றிடம் இருக்குது, வெள்ளை நிற இடம் இருக்குது. இங்கே வந்து அப்படி இல்லை. சரி, இப்போ இந்த அளவில் ஒரு இந்த அளவுக்கு இந்த படத்தை நம்ம மாற்ற போகிறோம், சரியா? அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, இதோட அளவு வேணும். அதனால் என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா, நியூ போயிட்டு புதிய அப்படின்னு போட்டிங்கன்னா தானாகவே அதை இப்போ இந்த படம் இருக்கிறவுடைய அளவை அதுவே எடுத்துக்கும். புதுசாக ஒன்று திறந்துக்கிட்டோம். இந்த வெள்ளை நிற தாளானது கேன்வாஸ் அப்படிம்பாங்க, அது வந்து இது மாதிரி இந்த அளவில் இருக்குது. அப்போ இந்த படத்தை நம்ம எடுத்து, சரிங்களா, இது கண்ணுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா கண்ட்ரோல் அடிச்சுட்டு ஜூம் பண்ணிங்கன்னா மவுஸில் வீலில் முன்பக்கம் சுற்றுறீங்கன்னா பெருசாகிடும். சரி, இதை கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னா காப்பி ஆகிடுது. வெட்டி எடுத்துக்கிறோம். வெட்டி எடுத்துகிட்டு இந்த புதிய தாளில் ஒட்டுறோம், சரிங்களா? ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து இப்படி உட்காரும். அதாவது கீழே ஒரு கோடு மாதிரி தெரியுது பாருங்கள். அப்போ என்னன்னா, இதை விட அது பெருசாக இருக்குது. புதிய தாள் இருக்குல்ல கேன்வாஸ், அது வந்து அதை விட நம்ம வெட்டி ஒட்டின படம் வந்து பெருசாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த புதிய பின்புற தாள் இருக்கு இல்லையா கேன்வாஸ், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் ஒட்டுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து இமேஜுக்கு அப்புறம் வந்து லேயர்ஸ் இருக்கும் தமிழில், அடுக்கு. அதுக்கு கீழே போனீங்கன்னா அதில் அடுக்கை மறு அளவாக்கு, ரீசைஸ் தி லேயர் அப்படிங்கிறதுக்கு. முதல்ல எந்த லேயர் எடுத்துக்கணும், இங்கே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த படம் எடுக்கிற லேயர் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்த பிறகு இதில் போயிட்டு இதை ரீசைஸ் த லேயர், அதாவது அடுக்கை மறு அளவாக்கு போகிறேன். போனோன்னா அந்த தாளத்தை அது உள்ளார அளவீடு தெரியுது இல்லைங்களா, எவ்வளோ அகலம் எவ்வளோ உயரம் அப்படின்னு தெரியுது. அப்போ நம்ம புதிய சாலத்தோட 342, சரிங்களா? இது வந்து 926 தான் இருக்குது. அப்போ 942 எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து 1363, சரிங்களா? 1363 அழுத்திட்டு 1463 இருக்கா, 1363 அழுத்திட்டு அளவை மாற்று அப்படின்னீங்கன்னா இது சரியாக அந்த உட்காந்துக்கணும் உள்ளார. அப்புறம் நம்ம சேமிச்சிட வேண்டியது தான். வணக்கம்.